ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு வந்து காலை உணவு வழங்குறதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அரசு ஆணை நிலையன் 43, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, 4/27/7/2022, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகள், தொடக்க பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை உணவு வழங்குதல், 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. குறிக்கோள்: மாணவ மாணவியர்களின் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்தல், மாணவ மாணவியர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்ததை உறுதி செய்தல், மாணவ மாணவியரின் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல், குறிப்பாக இரத்த சோகை குறைபாட்டினை நீக்குதல், பள்ளிகளில் மாணவ மாணவியர்களின் வருகையை அதிகரித்தல், தக்க வைத்துக் கொள்ளுதல், வேலைக்கு செல்லும் தாய்மார்களின் பணி சுமையை குறைத்தல். காலை உணவு வகைகள்: ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான உணவுகளை வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் பல்வேறு உணவுகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக அவங்க கொடுக்க வேண்டும். இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு வழங்கப்படும் காலை உணவுக்கான மூலப்பொருட்களின் அளவு 50 கிராம் அரிசி இல்லை ரவை, கோதுமை ரவை இல்லை சேமியா. உள்ளூரில் அந்தந்த இடங்களில் விளையும் சிறு தானியங்கள் மற்றும் சாம்பாருக்கான பருப்பு 15 கிராம் மற்றும் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள். சமைத்த பின் 150-200 கிராம் உணவு மற்றும் 60 மில்லி கிராம் காய்கறிகளுடன் கூடிய சாம்பார். ஒரு வாரத்தில் குறைந்தது 2 நாட்களாவது உள்ளூரில் கிடைக்கக்கூடிய சிறு தானியங்களால் தயாரிக்கப்பட்ட காலை உணவை வழங்கலாம். பொதுவான வழிமுறைகள்: காலை உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் FSSA அதாவது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் நெறிமுறைகளுக்கு உகந்தவாறு இருக்க வேண்டும். நகர்ப்புற பகுதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் மையப்படுத்தப்பட்ட சமையலறை அல்லது வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அமைப்பின் மூலம் தரமான காலை உணவு வழங்கலை உறுதிப்படுத்த வேண்டும். ஊரக பகுதிகளில் கிராம ஊராட்சி மற்றும் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பின் மூலம் தரமான காலை உணவு வழங்குதலை உறுதிப்படுத்த வேண்டும். காலை உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் இயல்பான நிறம் மனமுடையதாக, வேறு வெளிப்பொருட்கள் கலக்காமலும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். உள்ளூரில் சமைக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெயை கண்டிப்பாக மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. உணவு சமைக்க பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் தரமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். காய்கறிகளின் தரத்தை உறுதி செய்வதுடன் அவற்றை சமைப்பதற்கு முன் தண்ணீரில் நன்கு கழுவி பயன்படுத்தப்பட வேண்டும். தயார் செய்யப்பட்ட உணவினை குழந்தைகளுக்கு வழங்கும் முன் பள்ளி மேலாண்மை குழு ஒவ்வொரு நாளும் தரத்தினை உறுதி செய்யும் பொருட்டு உணவினை ருசி பார்த்தல் வேண்டும். உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அவ்வப்போது பள்ளிகளை ஆய்வு செய்து உணவின் தரத்தினை உறுதி செய்ய வேண்டும். உணவு தயாரிக்கப்படும் இடத்தை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே உணவு தயாரிக்கப்பட வேண்டும். உணவு தயாரித்தல் மற்றும் விநியோகம் பணிகளில் ஈடுபடும் சமையலர் மற்றும் உதவியாளர்கள் தன் சுத்தத்தை பராமரித்தல் வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.